ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல விவோ V29 ப்ரோ ஒரு 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபிளிப்கார்ட்ல ஆப்ஷன் ரெண்டு கலர் வேரியன்ட் ஸ்டார்டிங் 8 to 56 GB வேரியன்ட் ஒரு 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அந்த போன்ல மேஜரான ரெண்டு நெகட்டிவ் இருக்கு. என்னடா ஸ்டார்டிங்ல ரெண்டு நெகட்டிவோட ஆரம்பிக்கிறான்னு தயவு செய்து எதுவும் நினைக்காதீங்க. ஏன்னா இதோட பிரைசிங் 40,000 ரூபாய். 40,000 ரூபாய் கொடுக்கும் போது நிறைய விஷயங்கள் கேட்போம். கிரைண்டர் இருக்கா, மிக்சி இருக்கா, வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம கேட்போம். ஏன்னா இதோட பிரைசிங் 40,000 ரூபாய் கேட்கறதுக்கு நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சொல்றது அவங்களோட கடமை. என்னதே இருந்தாலும் இந்த 40,000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த விவோ V29 Pro வேற என்ன பாசிட்டிவ்லா இருக்கு, இந்த மொபைல வேற என்ன நெகட்டிவ் இருக்கு, சோ இது மாதிரி டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மார்க்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த விவோ V29 Pro பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கலர் வேர் லான்ச் பண்ணிருக்காங்க. விவோ V29ல மூணு கலர், அந்த ரெட் கலர் மட்டும் தூக்கி விட்டுட்டு விவோ V29ல ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட், பிளாக் அண்ட் ப்ளூ கலர் வேரியன்ட். இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது ஸ்டார்டிங் உங்களுக்கு 8 to 56 GB வேரியன்ட் ஒரு 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து 12 to 256 GB வேரியன்ட் ஒரு 43,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது விவோ V29ஓட அப்படியே ஒரு டிசைன் பேட்டர் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு போனுக்கு பெரிய அளவுக்கு மேஜர் சேஞ்சஸ் கிடையாது. இங்க கேமரா அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், ஃபிளாஷா இருக்கட்டும், பின்னாடி உங்களுக்கு அந்த 3D ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லையா இருக்கட்டும், ஒரு சூப்பரான 3D கர்வ் டிஸ்பிளேவா இருக்கட்டும், எல்லாமே HSL அந்த மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. பட் ஆனால் ஸோ அது போக சென்சார்ஸ் வேற, ப்ராசஸர் வேற, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு இந்த ரெண்டு மொபைல் பொறுத்தளவு. இருந்தாலும் இதோட டிசைன் பேட்டர் சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு ஸ்டன்னிங்கான டிசைன் பேட்டர், 3D கர்வ் டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு 3D மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இங்க பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டர்னும் கொண்டு வந்திருக்காங்க. பிளைனான டிசைன் பேட்டர் தான். அண்ட் உங்களுக்கு அந்த ரிங் ஷேப்ல ஃபிளாஷ் லைட்டும் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த நல்ல ஒரு டிசைன் பேட்டர்ல தான் இந்த விவோ V29 Pro கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும் போது ஒரு 6.78 inch, ஒரு ஆம்லன், 1 billion கலர், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ சப்போர்ட், ஃபுல் HD+, 453 PPI, 3D கர்வ் டிஸ்பிளே அண்ட் சென்டர்ல சின்ன ஒரு பஞ்ச் கோலோட இங்க டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஸ்டார் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன், கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு இந்த விவோ V29 Pro மொபைல் பொறுத்தளவு. அடுத்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 188 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, அதுக்கு மேல ஃபிரண்ட் டச் ஓஎஸ் 13, LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர், வைஃபை டுயல் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.2, NFC, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், IP68 ரேட்டிங், விர்ச்சுவல் ரேம் 8 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபில்ல விவோ V29 Pro கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 4600 mAh பேட்டரி, ஒரு 80W சார்ஜர் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுல 0 to 50% வெறும் ஒரு 18 நிமிஷத்துல ஃபுல் ரீச் ஆயிரும் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப் அண்ட் நல்ல சார்ஜிங் ஸ்பீடோட இந்த விவோ V29 Pro கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP வித் சோனி சென்சார் IMX766 அண்ட் OIS சப்போர்ட்டோட இங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 12 MP உங்களுக்கு போர்ட்ரேட் டெலிஃபோக்கஸ் லென்ஸ் வித் 2X டிஜிட்டல் ஜூம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல 50 MP வித் 2.0 அபர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார்ல 4K 30 FPS வீடியோ ஆப்ஷன்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 FPS வித் EI சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பிரைமரி சென்சார்க்கு மட்டும். அது போக டூயல் வீடியோஸ், அல்ட்ரா ஸ்டெடி மோட்ஸ், டைம்ல, ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன், நைட் டிராக்கிங், ஆப்ஜெக்ட் டிராக்கிங், அது ஸோ டாக்குமெண்ட் வியூ, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இங்க செல்ஃபி கேமரா 50 MP இங்க நல்லாவே பிகாவே சொல்லலாம். இண்டோர் அண்ட் அவுட்டோர்ல நல்லாவே சூப்பராகவே எடுக்குது. போர்ட்ரேட் சார் தார்மாரா இருக்கு. அது போக இங்க பிரைமரி சென்சார், இங்க சோனி சென்சாரா இருக்கிறதுனால இங்க நல்லாவே பிகாவே சொல்லலாம். டீடைலிங் நல்லா இருக்கு. அதோட OIS சப்போர்ட்லாம் இருக்கனால சேக்கி இல்லாத இமேஜ் நம்மளால எடுக்கவும் முடியுது. அது போக இல்ல கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் இமேஜில் இருக்க கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. நல்ல டீடைலிங்கா இருக்கு இந்த விவோ V29 கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஃபைனலா இங்க பார்க்க போற ஒரு ப்ராசர், இங்க மீடியாடிக் டிமென்சிட்டி 8200 ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு 3.1 GHz 8-core ஆட்டோ கோர் ப்ராசர் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லாவே இருக்கு இந்த விவோ V29 Pro மொபைல பொறுத்தல. அண்ட் தட் இல்ல மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், நிறைய பேக்ரவுண்ட்ஸ் ஆப் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்றதா இருக்கட்டும், மேப் டேப் ஜம்ப் பண்றதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே சூப்பராகவே பிஹேவ் ஆகுது. நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த விவோ V29 Pro மொபைல பொறுத்தளவு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னா இங்க வேப்பர் சாம்பிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இங்க டெவலப் பண்ணிருக்காங்க இந்த ப்ராசஸர்.
சார் இந்த விவோ V29 ப்ரோ மொபைல் பொறுத்தளவு. சோ ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ V29 ப்ரோ இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், ஸ்டார்டிங்ல நம்ம வீடியோல பேசியிருப்போம். ரெண்டு மேஜர் நெகட்டிவ் இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் இது நெகட்டிவ் பாத்துறோம். இல்ல மேஜர் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ 3D கர்வ் டிஸ்பிளே. இந்த 3D கர்வ் டிஸ்பிளேல எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் கொடுக்கல. அது மட்டும் கிடையாது, இல்ல டெம்பர் கிளாஸ் ஒட்டுறதுக்கு போதும் போதும் ஆயிரும். இது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா இருக்கு. அது போக இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கிடையாது, அதோட இங்க வைஃபை டுயல் பேண்ட் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. வைஃபை 6 or 6E இது மாதிரி எந்த ஒரு ஹார்ட்வேரும் இங்க கொடுக்கல. மிகப்பெரிய ஒரு டவுன் கிரேட், ஏன்னா இதோட பிரைசிங் 40,000 ரூபாய்க்கு. ஸோ இது மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம இந்த போன்ல ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது போக இல்ல பாசிட்டிவ்னு பார்க்கும் போது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. டிஸ்பிளோட கிளாரிட்டி வைஸா இருக்கட்டும், கலர் ரீப்ரொடக்ஷனா இருக்கட்டும், வெயிட்லெஸ் அண்ட் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டா இருக்கட்டும், இதோ கேமரா செக்மெண்ட்ல சோனி சென்சரோட அவுட்புட் தார்மாரா இருக்கு. இங்க செல்ஃபி கேமரா 50 MP தார்மாரா இருக்கு. பேட்டரியோட பேக்கப், பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் இங்க ப்ராசஸோட பிஹேவிங் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே தார்மாரா இருக்கு. இது ஒரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு இந்த விவோ V29 ப்ரோ மொபைல பொறுத்தளவு. ஸோ ஒரு 40,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். ஆனா என்னை பொறுத்தளவு இந்த 8 256 GB கம்பேர் பண்ணுங்க, ஒரு 3,000 ரூபாய் சேர்த்து போட்டனால இந்த 12,256 GB எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட தாட்டை பொறுத்து. 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு நான் 12,256 GB எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாம், தவறுதெல்லாம் கிடையாது. என்னதே இருந்தாலும் இந்த 8-க்கும் 12-க்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்க போறது கிடையாது டே டு லைஃப்ல. ஸோ அந்த 8 GB இருக்கிறனால ரொம்ப ஸ்லோவா இருக்குமோ, இல்லை 12 GB இருக்கிறனால ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்களோட யூசேஜை பொறுத்து தான் எந்த ஒரு ஃபோனுமே பிகாவனே சொல்லலாம். அது போக என்னோட விருப்பம் என்னன்னா 8 256 எடுங்க, 40,000 ரூபாய் போதுமானது. 3,000 ரூபாய் சேர்த்து போட்டு எடுக்கணும் அவசியம் கிடையாது, இது என்னோட திங்கிங். ஸோ ஃபைனலா இந்த விவோ V29 ப்ரோ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி நம்ம பேசிட்டோம். ஹார்ட்வேர்ல வைஃபை டுயல் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அது போக உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, அது போக இது ஒரு 3D கர்வ் டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கல. ஸோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த ஃபோனில் இருக்கு, மீதிபடி எல்லாமே பாசிட்டிவான வைபா தான் இருக்கு இந்த விவோ V29 ப்ரோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலில் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்க்கு கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.